அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி வெற்றிப்பூ, அதாவது இட்டிலிப்பூ என்று சொல்லக்கூடிய வெற்றிப்பூ, அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நமது வீட்டின் அருகிலேயே கிடைக்கும் மருத்துவ குணம் வாய்ந்த பூக்களில் ஒன்றுதான் இந்த வெற்றிப்பூ. இந்த பூ இட்டிலியைப் போல இருப்பதால் இதனை இட்டிலிப்பூ என்றும் கூறுவார்கள். இதனுடைய வேறு பெயர்கள் குல்லை, செச்சை, செங்கொடு வேரி, சேதாரம் போன்ற பல பெயர்களால் அறியப்படுகிறது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், அருகிலுள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணவும், அப்போதான் எங்கள் வீடியோ உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து கிடைக்கும். இது பல நேரங்களில் பல நிறங்களில் கிடைக்கிறது இருக்கிறது. ஆனால் இதனை நாம் வீடுகளில் அழகுக்காக வளர்க்கிறோம். இதன் இலைகள் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது. இதன் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வெற்றிப்பூ உடல் சோர்வு, காய்ச்சல் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது. உடல் அசதி, காய்ச்சல், சீத காய்ச்சல் ஆகியவை இருக்கும்போது வெற்றிப்பூ தேநீரை காலை மாலை என இரு வேளைகளில் குடிக்க வேண்டும். இந்த வெற்றிப்பூ தேநீர் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். வெற்றிப்பூவை கொண்டு தேநீர் தயாரிக்க தேவையான பொருட்கள் வெற்றிப்பூ மற்றும் பனங்கற்கண்டு ஆகியவை. முதலில் பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீர் விட்டு வெற்றிப்பூவை அதில் போட்டு இதனுடன் சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைக்கவும். இதை வடிகட்டி காலை மாலை இரண்டு வேளை குடித்து வந்தால் காய்ச்சல் குணமாகும். அடுத்து வெற்றிப்பூவில் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளன. இது உடல் சூட்டை தணிக்கும், வியர்வையை தூண்டக்கூடியது, காய்ச்சலை தணிக்கும், வலியோடு கூடிய மாதவிலக்கு, முறை தவறி வரும் மாதவிலக்கு, வெள்ளைப்போக்கு பிரச்சனைக்கு மருந்தாகிறது, கருப்பையில் ஏற்படும் புண்களை ஆற்றும், புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கும், வயிற்றுப்போக்கை நிறுத்தும் மருந்தாக இது செயல்படுகிறது. மாதவிலக்கு பிரச்சனை, உடல் சூடு ஆகியவற்றை போக்கும் மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிப்பூ, மோர் ஆகியவை ஆகும். செய்முறை: வெற்றிப்பூவை பச்சையாக அரைத்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கொண்டு இதை மோரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் வெள்ளைப்போக்கு பிரச்சனை சரியாகும். அடுத்து அரிப்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தேவையான பொருட்கள் வெற்றிப்பூ, தேங்காய் எண்ணெய். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொண்டு இதனுடன் நீர் விடாமல் அரைத்த வெற்றிப்பூவை சேர்த்து தைலமாக காய்ச்சவும். பச்சைய எண்ணெயை வடிகட்டி பூசி வந்தால் தோல் நோய்கள் குணமாகும், தோலில் ஏற்படும் அரிப்பு சரியாகும். தலையில் தேய்த்து குளித்து வந்தால் பொடுகை போக்கி முடிக்கு வளத்தை கொடுக்கிறது. அடுத்து வெற்றிப்பூ இலைகளை பசையாக்கி பூசுவதால் அடிபட்ட வீக்கம் வற்றி போகும். தசை சிதைவு, நரம்புகளில் சிதைவு, இரத்த நாளங்களில் ஏற்படும் சிதைவு ஆகியவற்றை சரி செய்யும் அற்புத மருந்தாக இந்த இட்டிலிப்பூ விளங்குகிறது. மூட்டு வலியை போக்க முருங்கைப்பட்டையை சிதைத்து சிறிது கடுகு சேர்த்து கலந்து பூசி வந்தால் மூட்டு வலி குணமாகும். ஆக நண்பர்களே, இந்த வெற்றிப்பூ நாம் சாதாரணமாகத்தான் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த அழகுக்காக வளர்க்கக்கூடிய இந்த வெற்றிப்பூ செடியில் இவ்வளவு மருத்துவ நன்மைகள் இருக்கிறதா என்று தெரிந்தவுடன்
நாம் இனிமேல் அந்த இலைகளையும் பூக்களையும் நாம் கூறியவாறு பயன்படுத்தி நன்மையடைவோம் என்று சொல்லி மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சவுந்தரராஜன், நன்றி, வணக்கம்.